யோ யார் யா நீ எதுக்கு அடிக்கிறா சரி சரி தெரியல தெரியல அண்ணே தெரியாம செஞ்சிட்டேனே பொம்பளன்னு தெரிஞ்சனானா செஞ்சேன் இப்ப நீ கூப்பிட்டே உன்னை பெத்த ஆத்தா அவளும் பொம்பளைதான் உன் கூட பிறந்தாள தங்கச்சி அவளும் பொம்பளைதான் புரிஞ்சுதா என்ன மன்னிச்சிருங்க இனிமே தெரிஞ்ச தப்பு செய்யாத வா எங்கடா பெண் இங்கதான் மாமா பின்னாலதான் இருந்தேன் சாமி கிட்ட நல்ல புத்தி கொடுன்னு வேண்டிக்க முருகா எனக்கு நல்ல புத்திய கொடுப்பா ஏய் இது அம்மன் கோயில்டா தாயே என்ன காப்பாத்துமா எல்லாருக்கும் வணக்கம் உட்காருங்க உட்காருங்க ஐயா என்ன காப்பாத்துங்க ஐயா அல்ல எந்திரல என்னையா பிரச்சனை ஐயா இவன் மச்சனனை கொண்டவன் நேத்தம் ஜெயில இருந்து வந்திருக்கான் இவன் கத்தியை தூக்கிட்டு அவனை வெட்டுவன் குத்துவன்னு அலையிறான் தங்கச்சி புருஷனை வெட்டினவன இவன் வெட்டுவேங்கிறது நியாயம் தானப்பா இவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க ஐயா அவனை ஒடுங்கடா இல்லை அவன் தான் 10 வருஷம் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பும் கேட்கிறான் அப்புறம் நீயும் தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா என்னடா நியாயம் ஐயா இவ 10 வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்கான் ஆனா என் தங்கச்சி ஆயுள் பூரா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கமே அதுக்காக நீ அவனை கொல்லுவ அப்புறம் அவன் மகன் உன்னை கொல்லுவான் இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு என்னடா அர்த்தம் நம்ம சாதி சண்டை அழிஞ்சு போயிருந்தா சண்டை சச்சனை விட்டுட்டு சமாதானமா போங்களே நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க ஐயா இவனை பழிக்கு போய் வாங்கின தாயா என் வெறி அடங்கும் ஏய் மாமா தான் சொல்றாருல வேலு இல்லம்மா உடனே தாத்தா ஒருத்தன் கொலையே செஞ்சிருந்தாலும் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவனை மன்னிக்கிறவன் தான் மனுஷன் முடிவா என்னடா சொல்ற நீங்க 1000 சொன்னாலும் அவன் சாவு எங்க இருக்கானுங்கய்யா உன் தங்கச்சி வெள்ள சேலை கட்டிட்டாங்கிறதுக்காக நீ கத்திய தூக்கிட்டு அலைகிற இவனை கொண்டு விட்டு நீ தூக்குக்கு போயிட்டா உன் பொண்டாட்டி வெள்ள புடவை தான் கட்டணும் அதனால முதல்ல இவளை கொல்லுல உன் தங்கச்சி இவன் புருஷன் போனதுக்கு அப்புறம் நீ ஆதரவா இருப்பேன்னு தான்டா இவன் இந்த உசுரோட இருக்கா இவளையும் கொல்லுல இந்த காலத்துல குடியும் குடித்தனமா இருக்க வீட்டிலயே ஒரு பொண்ணை கரை சேர்க்கறது பெரிய விஷயம்டா நாளைக்கு நீ கொலகாரன் ஆயிட்டா கொலகாரம் முன்னேவே கட்டுவான் கொல்றா உன் மகனையும் கொல்றா அனைக்க கொல்றா இதையும் மீறி உன் கொலவெறி அடங்கலைனா செஞ்ச தப்புக்காக தின தின செத்துக்கிட்டு இருக்கானே இவனையும் கொல்றா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா ஏதோ புத்தி பேதலிச்சு இப்படி பண்ணிட்டேனுங்க ஐயா மன்னிச்சிருங்க ஐயா அநியாயம் அக்கிரமம் தலைதூக்கும் போதாண்ட ஆண்டவனை ஆயுதத்தை எடுப்பான் நீங்க ஆவுங்கிறதுக்கு ஆயுதத்தை எடுத்தா என்னடா அர்த்தம் போங்கடா டேய் போய் பொழப்ப பாருங்கடா